ஆண்டவர் இயேசு என்றென்றும் எப்பொழுதும் வாழ்த்தப்பெறுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையாய் தரப்பட்டிருக்கின்ற ஓசே தீர்க்கதரிசியினுடைய நூலிலே தரப்பட்ட வார்த்தைகளை வாசிக்க கவனத்தோடு கேட்போம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 8-9 முடிய. ஆண்டவர் கூறியது, இஸ்ராயேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவிலிருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் என்பது, கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். 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 இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், கிருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தள செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மத்தேயு நற்செய்தி 10வது பிரிவு, பிரிவு 10லே 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்களது இடை கச்சைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ, நீங்கள் அறிவித்தவற்றை செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்களது கால்களிலே படிந்திருக்கின்ற தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்த நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இறைவனாக இருக்கின்றார். அவர்
மனிதர் அல்ல. எனவே அந்த இறைவன் தன்னுடைய மக்களினுடைய பாவச்செயலை பார்க்கின்றார். அந்த பாவச்செயலை இறைவாக்கினர்கள் வழியாக எடுத்துச் சொல்லி அவர்களை தம்மிடம் திரும்பி வர, தங்களை திருத்திக் கொள்ள அவர் அழைப்பு கொடுக்கின்றார். யார் ஒருவர் அவர்களை அந்த குரலை கேட்டு தங்களது வாழ்வை திருத்திக் கொண்டு மீண்டுமாய் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றார்களோ அவர்களை அவர் என்றென்றும் நிறைவோடு ஆசீர்வதிக்கின்றார், அரவணைக்கின்றார். இதைத்தான் ஓசே இறைவாக்கினருடைய ஆகமத்திலே மிக அற்புதமாய் நாம் படிக்க பார்க்கின்றோம். பரிவு என்னும் கயிற்றால் அவர்களை பிணைத்து அன்பு கயிற்றால் கட்டி நடத்தி வந்தோம். அவர்கள் கழுத்திலிருந்து நாம் நுகத்தை அகற்றி அவர்களை இளைப்பாற செய்து உணவு கொடுத்தோம் என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். நாம் இரக்கம் பொங்கி எழுந்து துடிக்கின்றது என்று கூறுகின்ற வார்த்தைகளையும் நாம் படிக்க பார்க்கின்றோம். நமது கோபத்தினுடைய ஆத்திரத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று கூறுகின்ற வார்த்தைகளையும் நாம் இன்றைய நாளிலே வாசிக்க கேட்கின்றோம். தொடர்ந்து சொல்லப்படுகின்ற வாக்கு, நாம் கடவுள் வெறும் மனிதன் அல்ல என்று கூறுகின்ற அற்புதமான வார்த்தைகளை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கின்றோம். நாம் நம்பி விசுவசிக்கின்ற கடவுள் மனிதர் அல்ல, வெறும் மனிதர் அல்ல. மனிதர்கள் வேண்டுமானால் இன்றைக்கு பழியை செய்து கொண்டு பாவங்களை சுமந்து கொண்டு மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து வரலாம். கடவுளோ மிகவும் பெரியவராய் இருக்கின்றார், இரக்கத்தை பொழிபவராய் இருக்கின்றார், அன்பு நிறைந்தவராய் இருக்கின்றார், பரிவு மிக்கவராய் இருக்கின்றார். பாச பிணைப்பினால் அவர் தன் மக்களோடு தன்னை பிணைத்துக் கொள்கின்றார் என்பதுதான் உண்மை. இத்தகைய மேலான கடவுளையே நாம் மீட்பர் மெசியா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நல்ல மேலான கடவுளை வழிபடுகின்ற நாமும் நம்முடைய வாழ்விலே கோபத்தை தணித்து விட்டு வாழ்விலே அன்பினால் பாசத்தினால் பரிவினால் நாம் பக்குவப்பட்டவர்களாக வாழ்ந்திட இந்த நாளிலே நாம் உறுதியெடுத்துக் கொள்வோமையானால் நாமே அவருடைய சாட்சிகளாய் இருப்போம் என்பதுதான் உண்மை. அத்தகைய சாட்சிய வாழ்வுக்கே அவர் தினந்தோறும் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த அழைப்பின் குரல் கேட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள விழைவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை பெறுவோம். இணைந்திருங்கள், கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.